Hey hi guys, நாம இன்னைக்கு பார்க்க போற படம் Tomb Empty Coffin. இந்த படம் 2020ல ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் அட்வென்ச்சர் மூவி. நொடிக்கு நொடி பரபரப்பும் த்ரில்லரும் கொண்ட இந்த படம் நிறைய ட்விஸ்ட்களை கொண்டிருக்குங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். அடுத்தது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வயல் வழியா ஆள் உயரம் வளர்ந்திருக்க நாணல் புதர் வழியா ரெண்டு பேர் போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நாய் போகுது. அவங்க ரீச் ஆற இடம் ஒரு பெரிய சுடுகாடுங்க. அங்க அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் சொல்றான், "டேய் நம்ம புதை இடத்துல போனோம் இல்ல. அந்த போனம் தான் நம்மள எல்லாம் பழி வாங்குது, ஆவியா வந்து" அப்படிங்கறான். அதெல்லாம் கிடையாது, நான் தான் இந்த போன புதைச்சேன், அந்த பணம் இதுக்குள்ளதான் இருக்கும், நான் வேணா தோண்டி பாக்குறேன், அப்படியே அந்த பணம் மட்டும் இல்லன்னா அதுக்கான தண்டனையை நான் கொடுப்பேன்ற மாதிரி வேக வேகமா ரெண்டு பேரும் அந்த குழியை தோன்றானுங்க. குழியை தோண்டனா உள்ள கல்லறை இருக்குங்க, ஒரு சவ பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள இவன் திறந்து பாக்குறான், ஒரு பெரிய மலைப்பாம்பு வெளியில வருது. அது வெளியில போய் முடிச்சோடனே உள்ள திறந்து பாக்குறான், உள்ள ஒண்ணுமே இல்லைங்க. இவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, கண்டிப்பா இதுல இருக்க ஆவி வெளியில போயிருச்சு, இந்த பேய் வந்து நம்ம எல்லாரையும் கொண்டுட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டே இருக்கானுங்க. அந்த பெரிய குழிக்குள்ள நின்னுட்டு வெளியில பாத்தீங்கன்னா நாய் வந்துச்சு இல்லைங்களா, அந்த நாய் திடீர்னு வந்து கத்திர சத்தம் கேக்குது. அந்த நாயை அந்த பேய் கொன்னுடுச்சு. குழிக்குள்ள நிக்கிறவன்ல பெரியவன் என்ன பண்றான், நான் வெளியில வரேன், உன்னை ஒரு கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழியை விட்டு வெளியில வராங்க. சுத்தி முத்தி பாக்குறான், அந்த பேயையும் காணும், நாயையும் காணும், நாயோட ரத்தம் மட்டும் கீழே கிடக்கு. கண்டிப்பா பேய் தான் கொலை பண்ணிருக்கு அப்படின்ட்டு திரும்பி பாக்குறான். பின்னாடி ஒரு வயசான உருவம் கோரமா நின்னுட்டு இருக்குங்க. குழிக்குள்ள இருக்கவன் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, என்ன மன்னிச்சுட்டு என்ன மன்னிச்சுட்டுன்னு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கான். அதே குழியை விட்டு அவன் வெளியே வரல. மேல வந்து துடிச்சிட்டு இருந்தான் பாத்தீங்களா அண்ணங்கார, அவனை கொலை பண்ணிட்டு அவன் முகத்துல இருக்கிற ஸ்கின் அப்படியே பீல் பண்ணுதுங்க. அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஒரு அழகான சைனீஸ் நகரத்தை காட்டுறாங்க. அது ஓவியமா நகரமா அவ்வளவு பாரம்பரியமான அழகான ஊரை காட்டுறாங்க. அந்த நாட்டு அரசர் அவசரமா ஒரு டிடெக்டிவா அழைச்சிருக்காரு. அந்த டிடெக்டிவ் வந்தோடனே அவருக்கு டீ பரிமாறிட்டு இந்த டீயை குடிப்பா அப்படிங்கிறாரு. எங்க நீங்க அவசரமா கூப்பிட்டீங்க, இந்த டீயை டேஸ்ட் பண்ணுமா கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாரு. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, டீயை குடிச்சிட்டே கேளுப்பா அப்படிங்கிறாரு. நான் இந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆகும் போது உங்க முகத்துல கன்ஃபியூஷனை பாரு, அது மட்டும் இல்லாம உங்க ட்ரெஸ் எல்லாம் மண்ணா இருக்கு, டேபிள்ல ஏதோ ஒரு பேப்பரை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட அர்ஜென்டா ஷேர் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க, நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது அப்படின்னா இரு இன்வெஸ்டிகேஷன் பண்றவரு இல்லைங்களா, அவரோட திறமைகள்ல ராஜா கிட்ட வெளிப்படுத்த, உங்ககிட்ட எதுவும் மறைக்க முடியாது, நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு ரொம்ப நாளா லீவ் சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இல்லையா அப்படின்னா, ஆமா சார் நான் படிச்சுட்டு இருக்கும் போது என்னால போக முடியல, அரசவையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் போக முடியல, கண்டிப்பா என்னோட சொந்த ஊருக்கு போகணும்னு நான் ட்ரை பண்றேன், இப்ப உனக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, கோகன் கண்ட்ரிங்கிற உன்னோட நாட்டுக்கு நீ போனும், அந்த நாட்டுல ஒரு பெரிய இறந்து போன மனுஷனை புதைச்சிருக்காங்க, அந்த மனுஷனோட பணம் சவப்பெட்டிக்குள்ளே இல்ல, அந்த பணம் வெளியில மர்மமான முறையில வந்து மொத்த பேரையும் கொன்னுட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற பெண்கள், அங்க இருக்க இளம் பெண்கள் குழந்தைகள்லாம் காண போறாங்களாம், அவங்களோட உடல் கூட கிடைக்கல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ போய் கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் அந்த ஊருக்கு போயிடுறாருங்க. போற வழியிலேயே ஒரு ஹோட்டல் இருக்குங்க, அங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு குதிரைகள்லாம் அங்க இருந்து கலெக்ட் பண்ணிட்டு கோகன் கண்ட்ரிக்கு போலான்ட்டு இறங்கி உள்ள போறாரு. சர்வர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன சார் வேணும் அப்படின்னு கேக்குறான். ஒரு அவசரமா ஒரு குதிரை வேணும்னா, எங்க போறீங்கன்னா கோகன் கண்ட்ரிக்கு போறேன், உங்களை பார்த்தா கவர்மெண்ட் ஆபீஷியல் மாதிரி இருக்கே அப்படின்றான். அதெல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்காத, எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து வைக்கணும்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா முரட்ட ஆளுங்க, நிறைய கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தா வந்து சமைக்கிற மாதிரியே இல்ல, ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல அவ்வளவு தூசி படிஞ்சிருக்கு. இத டிடெக்டிவ் நோட் பண்றாரு. அந்த சமயத்துல இவன் உள்ள போனவன், நாங்க உங்களுக்கான ஸ்பெஷலா இங்க தயாரிக்கப்பட்ட ஒயினை இதை குடிங்க அப்படிங்கிறான். அவருக்கு ஒயினை ஊத்தி கொடுத்தோன்னே அவர் அதை குடிக்காம, நான் வேலையில இருக்கும் போது நான் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லப்பா எனக்காக நீ குடி அப்படின்னு. ட்ரிங்க்ஸ் குடிக்காததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல நான் உள்ள வந்தோடனே நீ வந்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கல, எங்க போறீங்கன்னு தான் கேட்ட. அடுத்த விஷயம், இந்த ஹோட்டல்ல பார்த்தா எல்லா இடமும் தூசி தட்டி கிடக்குது, அதாவது யாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டதுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது, இது உண்மையான ஹோட்டல் மாதிரியே எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நீ உண்மையான சர்வர் மாதிரியும் தெரியல, ஏன்னா நீ சர்வர் வேஷம் போட்டிருக்க, ஆனா நீ போட்டிருக்க ஷூ மட்டும் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கே அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. உள்ள இருந்து பார்த்தா தடி தடியா ஆளுங்க வந்துட்டு பயங்கர ஃபைட்டுக்கு ரெடியான மாதிரி நிக்கிறாங்க. அந்த சமயத்துல யாரோ கதவு தட்டுறாங்க. திறந்து பார்த்தா பொக்கன் வர்றாங்க. அந்த வழி பொக்கன் வந்துட்டு, ஓ இங்க சண்டை நடக்குதா, நடக்கட்டும் நடக்கட்டும், எனக்கு முதல்ல சாப்பாட்டை வைங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரின்றாங்க. அதுக்குள்ள இந்த சர்வர் என்ன பண்றான், டக்குன்ட்டு நம்ம ஹீரோ மூஞ்சில ஏதோ ஒரு பொடி மாதிரி விஷப்பொடிய தூவிறாங்க. அதே இடத்துல ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பட் வந்த வழி பொக்கன் ரொம்ப நல்லவனா இருக்கான். சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருக்கவங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவனை காப்பாத்தி, இந்த ஊர்க்காரன் தான் போல இருக்கு இவன், சோ வைத்தியம் பண்ற ஃபேமிலி ஒன்னு இருக்கு, அந்த வீட்டுக்கு இவனை தூக்கிட்டு போயிடறான். இவரு உடல்நிலை சரியாகுதுங்க. அந்த வைத்தியர் வீட்டுல ஒரு எடுபொடி இருக்காங்க, அவன் அங்கேயே வளர்ந்து அங்கேயே இருந்திருக்கான், அவன் எல்லா வைத்தியத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இருக்கான். அவ பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகளுக்கு தாயா இருக்கான். அவ வரவங்க எல்லாருக்கும் வந்து நல்ல முறையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா, ரொம்ப பக்குவமா பாசமா நடந்துக்கிறா. அதெல்லாம் இவன் முழிச்சு எழுந்து பாக்குறான். நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறச்ச, நான் இந்த வீட்டுல எடுப்படியா இருக்கேங்க அப்படிங்கிறான். இல்ல என் கூட வந்து ஒரு எடுப்படி எங்க அப்படின்னு, அவன் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க அப்படின்னு, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு நான் பாத்துப்பேன் நானே எழுந்து நடக்கிறான். இந்த குடும்பத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கான். ரொம்ப அமைதியான குடும்பம், அழகான குடும்பம். அந்த சமயத்துல இவன் வந்து பேசுறா, அதாவது இவன் கூட படிச்சவ போல இருக்கு, அதே ஊர்க்காரி. நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டோன்னே, எங்க அப்பாவோட மிச்சம் கூட அவரோட கல்லறையில இல்ல அப்படின்னு சொல்றான். அப்படியா, அது உங்க அப்பாவா அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா போய் பாக்கலாம்னு எல்லாரும் போய் அந்த கல்லறைய பாக்குறாங்க. அந்த சமயத்துல அவர் இறந்து கொஞ்ச நாள்ல எங்க பெரியப்பாவும் சித்தப்பாவையும் கொண்டுட்டாரு. அது மட்டும் இல்ல, 7வது நாள் அவரோட கல்லறை ஓபன் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பெரிய அண்ணனையும் கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் சின்ன அண்ணையும் வந்துட்டு முகத்துல இருக்க சதையெல்லாம் உரிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. அவரு பேயா அலையிறாருன்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு இவன் சொல்றான். அவர் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, அவருக்கா இப்படியாப்பட்ட முடிவு அப்படிங்கிறான். இதுல ஏதோ மர்மம் நிறைஞ்சிருக்கு, நான் கண்டிப்பா இந்த மர்மத்தை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறான். எல்லாருக்கும் இந்த எடிப்படி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறான். மறுநாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல மழை தூரலா இருக்கு. அந்த சமயத்துல அங்க பொண்ணு இருக்கா இல்லைங்களா, அவ போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்ட்டு போறா. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கால அப்படின்னு, ஆமா இவங்களோட அம்மாவும் ரொம்ப அழகுன்னு. அம்மா எங்க போனாங்கன்னு, அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றான். இடி மின்னலுமா பயங்கர மழை வரதுக்கு ரெடி ஆகுது. எல்லாரும் சாப்பிட்டு நைட்டா அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த டிடெக்டிவ் இருக்காரு இல்லைங்களா, அவர் ரூம்குள்ள யாரோ அத்துமீறி என்ட்ரி ஆற மாதிரி இருக்கு. பயங்கர அமானுஷமான சத்தங்க. இறந்து போன அப்பா அந்த இடத்துல பேய வருவாருங்க. அந்த நேரம் டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் வர, இவர் டக்குன்னு தூக்கத்துல மூச்சு எழுந்திருக்காரு. இங்க ஏதோ ஒருத்தர் இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. இதுல வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா அந்த ஊருக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போறாங்க. அந்த இடத்துக்கு இவங்க குதிரையில போறாங்க. போய் பார்த்தா நடுவுல ஒரு வழியில ஒரு ஊர் தெரியுது. அந்த ஊரை பார்த்துட்டு அப்படியே நின்னுறாரு. அப்புறம் அந்த ஊரை காட்டுறாங்க. ஊர் மக்கள்ல ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க. அது கோகன் கண்ட்ரி. அந்த கண்ட்ரில தான் வந்துட்டு ரொம்ப அசம்பாவிதம் நடக்கிறதா வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை கண்டுபிடிக்கதான் இவர் வந்திருக்காரு. ஊருக்குள்ள போகும்போதே இங்க வந்து இளம் பெண்கள்லாம் குழந்தைகள்லாம் காணா போயிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வீட்டு கதவை தட்டுறாங்க. ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டுக்கு வந்து ஒரு அரசர் மாதிரி இருக்காரு. அவனோட மேக்கப் அலன் வந்துட்டு, நீங்களா எங்க வந்தீங்க? அவரெல்லாம் இல்ல, ரொம்ப பிஸியா இருக்காரு, பிசினஸ் வேலையை வெளில போயிட்டாரு, போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்த போறான். இவரு காசு எடுத்து குடுக்கறாரு, அதையும் வாங்கிக்காம இவங்கள மறுத்து வெளியில அனுப்புறான். அந்த நேரத்துல டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் ஒரே எத்துங்க போய் விழுந்துருவான். இவங்க போன அறை எப்படின்னா, இறந்து போனவங்களை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரியான அறை. அந்த இடத்துல பழைய பணங்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு பணத்தை எடுத்து வச்சு இவன் போஸ்ட்மார்ட்டம் பண்றான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இது என்னோட அண்ணன் சொல்லிட்டு. இந்த அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லைங்களா, டிடெக்டிவ் கூட வந்து அசிஸ்டன்ட் அவன் வாமிட் எடுத்துட்டு வெளியில நின்னுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த இடத்துல சிஸ்டர் வரான். அவன் ரொம்ப காமெடி பீஸா இருக்கான். மன்னிச்சிடுங்க, உங்களை யாருன்னு தெரியாம மேக்கப் ஆளன் தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணத்தை பத்தி எல்லாரும் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறாரு. அதுக்காக மழிப்பு மழிப்பு பதில் சொல்றாங்க. இந்த ரூமர் இருக்கு, இந்த ஊர்ல வந்து பொண்ணுங்க எல்லாம் காண போறதா, பேய் இருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்லான இதுங்க அப்படின்னு சொல்லிடுறான். நீ வாய மூடு, இது வந்து ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, கொலை. பாடி எப்படி இறந்துச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறாரு. இது ஒரு கோடாரியால வெட்டப்பட்டு ஒரு மழை டைம்ல அந்த கொலை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கத்திய வச்சு, ஷார்ப்பான கத்திய வச்சு முகத்துல இருக்க ஸ்கின்னை யாரோ வெட்டி எடுத்திருக்காங்க. இதுதான் காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா ஒரு பேய் கொன்னது கிடையாது, ஏதாவது ஒரு மழை டைம்ல ஏதோ ஒரு பேய் உருவத்துல யாரோ வந்து கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதை நம்புற மாதிரி இல்ல. உங்க பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல டிடெக்டிவ் வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு அந்த ராஜா சொல்ல, உடனே இவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்கி இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வந்து ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. இவர் சொல்றாரு, நாங்க இங்கதான் இருப்போம், இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிப்போம். அந்த இடத்த விட்டு கிளம்ப போற சமயத்துல அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றான், இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, இவன் சரியில்லை, சிற்றரசன் வந்து ஏதோ மறைக்க நினைக்கிறான் அப்படின்னு. சரி, 2 பேர் போய் கொண தோண்டாங்க. அதுல ஒருத்தன் இறந்துட்டான், இன்னொருத்தன் எங்க அப்படின்னு கேட்டோம்னா அவன் பைத்தியம் முடிச்சு உட்காந்துருக்கான். அவன் கிட்டக்கு போய் யாரோ கத்திய நீட்டுறாங்க, ஆனா யாருன்னு காட்டல. அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் ஒரு குதிரையில போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இருட்டின சமயம் ஒரு மூடி கிடக்குற வீடு, அந்த வீட்டுக்குள்ள இவன் என்ட்ரி ஆகிறான். ஒவ்வொரு பொருளா பாக்குறான். அதுல வந்துட்டு வேஷம் போடுறதுக்கான பல பொம்மைகள் எல்லாம் இருக்கு. இந்த பொண்ணும் இந்த டிடெக்டிவும் உள்ள போய் பாக்குறாங்க. பல நோட்ஸ் எல்லாம் இருக்குது. சோ இது யாரோ மறைமுகமா பேய் வீசுல இவங்களை எல்லாம் கொள்றாங்கன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு மயங்கின நிலைமையில பல காயங்களோட உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு உயிர் இருக்கான்னு செக் பண்றாங்க. அந்த பொண்ணுக்கு உயிர் இல்ல, லேட்டஸ்டா இறந்த மாதிரி பிளட் கூட இன்னும் காயலங்க. இந்த பொண்ணுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவ்வளவு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இடி பயங்கரமா இடிக்குது. மழை பெய்யுது. அந்த நேரத்துல இவரு ஒரு இடத்துல இருக்காரு இல்லைங்களா, இங்க சிற்றரசன் ஒருத்தன் இருந்தா இல்லைங்களா, அவன் அவசர அவசரமா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொளுத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஜன்னல் கதவெல்லாம் ஆடுது. அதை போய் கதவையை சரியா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா திரும்பி பார்க்கறான். அந்த பேய் அப்படியே வருதுங்க. அந்த அப்படியே நடுநடுங்கி போறான். என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் உடஞ்சு போய் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க சமயத்துல அந்த பேய் வந்து அவனை ஷார்ப்பான கத்தியால குத்தியே கொன்னுடுதுங்க. அடுத்த சீன்ல டிடெக்டிவ் அந்த சிற்றரசன் இறந்ததை பாக்குறாரு. அவனோட மூஞ்சியும் பாத்தீங்கன்னா தோலை உரிச்சிருக்காங்க யாரோ. என்ன ரீசனுக்காக எல்லாரோட முகத்துல இருக்கிற தோலையும் உரிக்கிறாங்கன்னு அவரு பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கத்தை காட்டுறாங்க. யாரோ ஒரு லேடிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளோட முகம் ரொம்ப அகோரமா தீயில வெந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு யாரோ மர்மமான நபர் போற மாதிரி இருக்கு. அவன் கையில ஒரு முகத்தோட தோல் இருக்குங்களா, அதை கொடுக்கறான். அந்த லேடி அதை வாங்கி முகத்துல வச்சுட்டு ஒரு கண்ணாடிய வாங்கி பாக்குறான். இந்த பக்கம் டிடெக்டிவ் வந்து இறந்து கிடக்குற இடத்துல மண்ணும் ஆலம், அதாவது படிகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் மிக்ஸ் ஆன மண்ணு கிடக்குது. சோ யாரும் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட தரப்புல இருந்து இந்த மண் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது சரி இறக்குறதுக்கு முன்னாடி எதை கொளுத்தினாரு இல்லைங்களா, அதுல ஒரு பேப்பர் எரியாம கிடக்குது. அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுல 3000 மென்ஸ் அயன் கிங் அப்படின்னு எழுதி இருக்கு. அதாவது ஏதோ ஆயுதங்களை எங்கேயோ பதுக்கி வச்சதோ இல்ல மறைச்சு வச்சதோ இல்ல திருடினதோ அப்படின்ற மாதிரி நியூஸ். ஆனா முழுசா புரியல. அங்க இருக்க சேவகன்ட்ட கொடுத்து இது என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்றான். அவனை கவனிக்கிற மாதிரி கவனிச்சோன்னு மிரட்டனோன்னு அவன் எனக்கு தெரியும், ஒருத்தங்கிட்ட சில இரும்ப வந்து இவரு கள்ளக்கடத்தல் பண்ற மாதிரி பண்ணாரு, அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இரும்பெல்லாம் வந்து கள்ளக்கடத்தல் பண்ணாரு, அவனை எனக்கு தெரியும், ஊர் எல்லையில அவன் ஒரு சின்ன வீட்டுல இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். எதுக்கு ஒரு சிற்றரசர் வந்து இரும்புகளை எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ணணும், யாருக்காக அதை கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த இடம் மலைக்கு பின்புறமா இருக்கிற ஒரு வீடு இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இதெல்லாம் வாங்கினான்னு அடுத்த சீன்ல அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பாக்குறாங்க. அந்த வீடும் பாழடைஞ்சு போய் கிடக்கு. பல கொலைகள் நடந்ததுக்கான தடயங்கள்லாம் கிடக்கு. கீழெல்லாம் ஒரே ரத்தமா கிடக்குங்க. இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த இடத்துல வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல, ஆனா பின்னாடி பக்கம் சில தடயங்கள் கிடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சேவகர் சொல்ல, அவங்க கூட போன சேவகர் சொல்ல, பின்னாடி போய் நோண்டி நோண்டி பாக்குறாங்க. பழைய துணி, அங்க காணாப்ப பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட துணிமணிகள்லாம் அங்க புதைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றத்தையும் எடுத்து பாக்குறாரு. இறந்து போன மாஸ்டரோட டெத்தை தான் கண்டுபிடிக்க வந்தேன், பட் வந்து ஒரு பெரிய புதையல் பாக்ஸ கண்டுபிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சீக்கிரட்டா வெளியில வருது. இந்த கோகன் கண்ட்ரில இன்னும் என்ன சீக்கிரட் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாரு. அடுத்த சீன்ல இந்த பக்கம் ஒருத்தி மூஞ்சில தோலை ஒட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா இல்லைங்களா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறான் ஒருத்தன். அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு காட்டல, பட் அவ வேக வேகமா அந்த சாப்பாட்டை சாப்பிடுறா. அடுத்த பக்கம் இவங்க வீட்டுல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டீ பரிமாறிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் நம்ம டிடெக்டிவ்க்கு. அவரு குடிச்சுக்கிட்டே சொல்றாரு, இந்த மர்டர் கேஸ்ல வந்துட்டு நிறைய நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை வச்சு இவர் எழுந்து ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க உட்கார்ந்து டிடெக்டிவ் என்ன பண்றான், டீ 2 கப் டீ இருக்குங்க, அதுல ஒண்ணு எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் பாட்டுல இவர் சொல்றதை கேட்டுட்டே இருக்கான். ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு மண்ணு கண்டுபிடிச்சோம் இல்லையா, இறந்து போன அந்த சிற்றரசன் இடத்துல இருந்து அந்த மண்ணுல கொஞ்சம் பிட் எடுத்து இந்த டீல போட்டு பார்த்தேன், கரைஞ்சு, அதாவது படிகாரம் மட்டும்தான் கரையும், மண்ணு கரையாது இல்லைங்களா, கரையுது. அதுல இருந்து என்ன கொழுப்பெல்லாம் மேல மிதங்கிட்டு இருக்கு, அது வந்து ஒரு டீகம்போஸ்ட் ஆன போனோம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் புதைச்சு புதைச்சு வச்சாதான் அந்த மண்ணுல வந்து ஆயில் தன்மை இருக்கும் அப்படின்னு அவன் சொன்னோன்னா அவன் வாயில இருந்த டீ அப்படியே துப்பிடுறான். இந்த பக்கம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இறந்து போன பொண்களோட பணம் அங்க இல்லனாலும் துணி இருந்துச்சு, பட் பணத்தெல்லாம் வேற இடத்துல எங்கேயோ புதைச்சு வச்சிருக்கான்றது அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க குதிரை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவன் அந்த சமயத்துல வாந்தி எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல தான் பிறந்து வரந்தங்கிறதுனால எங்க படிகாரம் விளையும், அந்த மலை எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கண்டிப்பா படிகாரம் மலை இருக்கிற பக்கத்துல இருக்கிற தண்ணி வந்து ஒரு விதமான டேஸ்டா இருக்கும். அதை வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலைக்குள்ள போறாங்க. அது ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள போனா விதமான எலும்பு கூடுகள் இறந்து போன நிலைமையில டீகம்போஸ் ஆகி அந்த மணல் உள்ள வந்து படிகாரமும் கிடக்குது, எலும்பு கூடுகளும் கிடக்குது, இல்ல சில தடயங்கள்லாம் இருக்கு. அதை கேதர் பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவன் வீட்டுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது இவன் கீழ்த்தளத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். மேல அந்த பொண்ணு டீ எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. அந்த சமயத்துல இடியும் மின்னலும் அடிக்கல. அந்த மின்னல் வெளிச்சத்துல அதே உருவம், அதாவது அந்த பேய் உருவம் இல்லைங்களா, அது வந்து அந்த ஜன்னல் வழியா போற மாதிரி இருக்கும். உண்மையாவே போதா இல்லையான்னு இவனுக்கு தெரியாது. கன்ஃபியூஸ் ஆயிட்டு கீழே உட்காந்துருப்பான். இந்த பொண்ணு வெளியில டீ எடுத்துட்டு வந்தா இல்லைங்களா, அவளோட விளக்கு கீழே விழுந்துரும். அதை எடுத்து டீ தட்டுல வச்சுட்டு திரும்பி பாப்பா. அந்த உருவம் இவ்வளவு நோக்கி வந்துட்டு இருக்கும். அவ என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு அவ சொல்லி கெஞ்சி பாப்பா. அவங்க அப்பா அதை கேட்கவே மாட்டாரு, அவருதான் பேய் ஆயிட்டாரு இல்லைங்களா. சோ அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்றதுக்கு கிட்டக்க வருவாரு. அந்த சமயத்துல டிடெக்டிவ் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திட்டாரு. அவ அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் அந்த பொண்ணு அவரை அப்படியே நோக்கி வந்துட்டு இருக்குங்க. இவங்க ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கும் அந்த அப்படியே அந்த உருவம் வருது. கையில கோடாரியெல்லாம் வச்சுட்டு வருது. இறந்து போன இவங்க அப்பாவோட போனோமா இல்ல வேற மனுஷனான்ற மாதிரி டிடெக்டிவ் ஒளிஞ்சிருந்து பாக்குறான். அந்த குகைக்குள்ள பின்னாடி வழியா ஒளிஞ்சுக்க பாப்பாங்க, பட் அந்த உருவம் இவங்க பின்னாடி நின்னுட்டு இருக்கும். கண் இமைக்கிற சமயத்துல அவங்க வெட்ட வரும்ல, டக்குன்னு நவுந்துருவாங்க. அந்த வெட்டு மலை மேல பற்றும். இவங்க என்ன பண்ணுவாங்க, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் அந்த உருவத்தை ஒரு வழி பண்ணிடுறேன்னு. உங்க அப்பா எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறா. இருந்தாலும் அந்த கதவை பூட்டி வச்சுட்டு வெளியில ஒண்டி கொண்டி நான் பாக்குறேன்ற மாதிரி வெளியில வந்துருவான். அந்த உருவம் இவனையே பண்ணியே பாத்துட்டு இருக்கோம். இவன் இந்த டிடெக்டிவ் ப்ரோன் தான் கூப்பிடுவா. ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு அவ கேட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் இவனை அடிச்சு போட்டு இவளை கொல்றதுக்கு தான் வரும், அவன் பெத்த பொண்ணையே கொல்றதுக்கு வரும். அந்த நேரத்துல மத்த எல்லாரும் ஓடி வந்து அந்த பேய் கூட சண்டை போடுறாங்க. போட்டவங்க எல்லாரையும் படுகொலை பண்ணிடுதுங்க அது பேய். பாதி பேரை கொண்டு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு அதை தப்பிச்சு ஓடுங்க. அப்போ ஓடும் போது அது கையில இருந்த ஒரு சின்ன கத்தி, அது ஷார்ப்பான கத்தி, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கத்தி, பழமையான கத்திங்கிறத அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் காலைங்களா அவன் எடுத்து வச்சிட்டு இருக்கான். இந்த குகைக்குள்ள பல அலைகள் இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒவ்வொன்றுத்தையும் போய் பார்க்க போறான். குகையில இருக்க பொண்ணுகள் எல்லாம் பத்திரமா அப்புறப்படுத்திட்டு அவர் சொல்றாரு, இந்த இடம் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியாது, பழைய காலத்து மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா அந்த நாட்டுல கொள்ளை நோய் வந்து தாக்கி எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த நோய்பட்டவங்க எல்லாரையும் இந்த குகைக்குள்ள அடைச்சு அவங்கள வெளியில வர முடியாத அளவுக்கு கொளுத்திட்டாங்க உயிரோட. அவங்க ஒவ்வொருத்தரும் இறந்து போனவங்க உயிரோட இருக்கும் போதே நெருப்புல கருகி இறந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல வந்துட்டு டாக்டர் அதான் இப்ப இறந்தாரு இல்லைங்களா மாஸ்டர், அவர் தானே பேய் அலைஞ்சிட்டு இருக்காரு, அவர் எல்லாரையும் காப்பாத்த நினைச்சாராங்க. ஆனா காப்பாத்த முடியல. இந்த ஊரு ராணிக்கும் அந்த நோய் தாக்கிருச்சு. அவளை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் போராடினாங்க, முடியல. பட் அந்த ராணியை இன்க்ளூட் இந்த பாழடைஞ்ச குகைக்குள்ள ஒரு சிறை மாதிரி கட்டி அதுல மொத்த பேரையும் கொளுத்திட்டாங்க. அதுல குழந்தைகளும் அடக்கம் அப்படிங்கிறான். கண்டிப்பா அந்த எரிக்கப்பட்ட சில பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பிச்சு இந்த கொலைகளுக்கெல்லாம் பழி வாங்கணும், வேற யாரும் இதை பண்ண மாட்டாங்க. எதனால நான் சொல்றேன்னா அந்த எரிஞ்சு போனவங்க இந்த இடத்துலதான் வச்சு எரிக்கப்பட்டாங்க. சோ இந்த இடத்துலதான் நிறைய இடங்களும் எலும்பு குடுகளையும் நம்ம கண்டோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணு அவங்க அப்பா கொடுத்த பொம்மையை வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா தன்னை கொல்ல வந்தாரு இல்லைங்களா அழுதுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா, நான் உங்களை நம்ப மாட்டேன், எங்க அப்பாவை வந்து நீங்க கொலை பண்ண போனீங்க இல்லையா அப்படின்ட்டு. அவரு ஒன்ன கொலை பண்ண வந்தாரு, அவர் முதல்ல உங்க அப்பாவா இல்லையா நம்ம கண்டுபிடிப்போம். இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அவன் அசிஸ்டன்ட் வரான். இது மாதிரி பழைய இரும்பெல்லாம் வந்து அந்த தான் இல்லைங்களா உறங்கிட்ட அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ மர்மங்கள் இருக்கிற மாதிரி. ஏன்னா அவன் 6 மாசத்துக்கு முன்னாடியே காணா போயிட்டதா நமக்கு அறிக்கை வந்திருக்கு. நம்மவே அந்த இடத்த செக் பண்ணி பாக்கலாம். அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அது பாழடைஞ்ச வீடுங்க, யாரும் நடமாட்டமே இல்லைன்றது தெரியுது. பட் அவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் ரெடி பண்ணி அந்த டேபிள்ல இருந்துருக்கு. அந்த இடத்துல இவனுக்கு ஒரு அறிகுறி தெரியுது. ஒரு தொட்டி மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ள இருந்து ஒருத்த வந்து இவங்கள கொல்ல வரான். வந்தவனே யாருன்னு மூஞ்ச பாக்குறதுக்குள்ள இவங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த சிப்பாய்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு சிப்பாய் மட்டும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லுவான் இல்லைங்களா ஆல்ரெடி. அவனை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல இந்த விஷயம் எனக்கு தெரியாது, இன்னொரு சிப்பாய் இருக்கா பாத்தீங்களா அவனுக்கு நல்லா தெரியும்னு அவன்கிட்ட நோண்டி நோண்டி கேட்பாங்க. அவன் பதிலே சொல்ல மாட்டாங்க. சரின்னு அவனை சிறை பிடிச்சிடுறாங்க. சிறை பிடிச்சிட்டு சிறைச்சாலைக்குள்ள போய் பார்த்தா இவனை சிறையில அடைக்கிறாங்க அந்த சிப்பாய. அந்த சமயத்துல பார்த்தா இந்த டாக்டர் செத்து போகல, அதாவது இந்த பொண்ணோட அப்பா இருக்கா இல்லைங்களா அவன் செத்து போல, அவன் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. அந்த பழைய கத்தி இருக்கு இல்லைங்களா அந்த பேய் கொலைக்கு யூஸ் பண்ண கத்தி, அதை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்தோன்னா அதை வச்சுட்டு அது கொளருது. இவனுக்கு வந்து பித்து பிடிச்சி மனநிலை பாதிக்கப்பட்டது, இவன் இறந்து போல அப்படின்னு டக்குன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் அவனுக்கு அவரோட நினைவுல தென்படுது. என்னன்னா இந்த கொலைக்கு சம்பந்தமானது இந்த பொண்ணு மருத்துவம் பாக்குற வீடு இருக்கு இல்லைங்களா அதுல ஒருத்தர் அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தா இல்லைங்களா அவன் மேல டவுட் வருது. ஏன்னா அவனோட கை வந்து ஒரு பக்கம் எரிஞ்சிருக்கும். ரீசெண்டா வந்து இவங்க போய் அந்த வீட்டை தேடும் போது ஒருத்தர் சண்டைக்கு வந்தா இல்லைங்களா அப்ப அவனோட கையையும் நோட் பண்ணிருப்பான். முகத்தை பார்க்க முடியல பட் கையை நோட் பண்ணிருப்பான். அந்த கையும் இந்த கையும் ஒண்ணு மாதிரி இருக்கும், ஒரே மார்க் இருக்கணும்னா அவன் தான் வந்து இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரையும் கொல்றதுன்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த சமயத்துல அவன் யோசிக்கிறான், ஐயோ அந்த பொண்ணு எங்க அடுத்த டார்கெட் பொண்ணு தான் இல்லையா, பொண்ணை வந்து தீத்து கட்டிட்டா கண்டிப்பா வந்துட்டு இந்த ஊர்ல வேற யாரும் சாட்சி சொல்றதுக்கு பாக்கி இருக்க மாட்டாங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்படியே விட்டுருவாங்க, அவங்களோட எண்ணப்படி எல்லாரையும் பழிவாங்களான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு நெருங்கி கொலை பண்றதுக்கு போவாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரு தேடி வந்துட்டு இருப்பாரு, மொத்த பேரும் தேடி அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு வருவாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த எரிஞ்சு போன இடத்துல இருந்து ஒன்ன மட்டும் தானே காப்பாத்தி வளர்த்தாரு, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, யார் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சான்ட்டு அது நீதான்றது எனக்கு தெரியும், கண்டிப்பா வந்து நீதான் ஊர் மக்களை கொன்னு இருக்க, ஏன் இப்படி என் குடும்பத்தை ஏமாத்தின, ஏன் இந்த ஊரை ஏமாத்தின, ஏன் இந்த நாட்டை ஏமாத்தினு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்க நெருங்கி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ள இந்த பொண்ணோட கையை கட்டி வெளியில போட்டு வச்சுட்டு இவன் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்காங்க. வந்த உடனே டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் செம்ம வெளி வெளின்னு வெளுத்து அவனை சிறைப்பிடிச்சு இவளுக்கு மயக்கத்துல இருந்து எழுப்பி என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் கொலை பண்ணன்ற இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த கத்தி உன்னோடதுதான், ஏற்கனவே அந்த வீட்டுல நான் எங்களை அடிச்சு போட்டு நீ தப்பிச்சது நீதான், அது மட்டும் இல்ல உன்னோட கூட பிறந்தவங்களை எதுக்கு கொன்னேன்னு எனக்கு தெரியல, இந்த நாட்டு சிற்றரசனுக்கும் உனக்கும் தொடர்பு இருந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீ அவரை கொலை பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வந்து எல்லா பாடிஸையும் நீ உடனே வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்க, இந்த ரகசியம் தெரிஞ்ச எல்லாரையும் கொலை பண்ணிருக்க, அது மட்டும் இல்ல நீ ஒரு தவற மட்டும் பண்ணிட்ட, அந்த துணியை வந்து நீ கொளுத்தாமையோ இல்ல டிஸ்போஸ் பண்ணாம புதைச்சு வச்சது பெரிய தப்பு, அதை வச்சுதான் நான் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, பாவம் மரியாதை சின்ன குழந்தைங்களை எதுக்காக கொன்ன, அது மட்டும் இல்லாம இளம் பெண்களை எதுக்கு கடத்தி நீ அவளை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சின்ன வயசுல எனக்கு நடந்த கொடூரம் யாருக்கும் நடந்திருக்காது, அதுக்கு பழிவாங்க தான் எல்லாரையும் நான் கொன்ன இந்த நாட்டு மகளை என் கூட பிறந்தவங்கள இந்த ரகசியம் தெரிஞ்ச மொத்த பேரையும் கொலை பண்ணன அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோயினால பாதிக்கப்பட்ட மொத்த எல்லா பேரையும் அந்த நெருப்புல போட்டு எரிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருந்து அழுதுருப்பான். அந்த பையனானே அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஆமா நான் தான் அது, நான் எவ்வளவு கெஞ்சினேன், என்ன விட்டுடுங்க விட்டுடுங்கன்னு. ஆனா வைத்தியர் தான் என்னை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து என்னை வளர்த்தாரு. வளர்த்தவரே என்னாச்சுன்னா நான் பெரிய பிள்ளை ஆயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கும் போது அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவரை சிறைப்பிடிச்சு இறந்துட்டாருன்னு ஒரு பொய் நாடகம் போட்டு இந்த ஊர் மக்கள் மொத்த பேரையும் கொலை பண்ண. உனக்கு நடந்ததும் உன்னோட சமுதாயத்துக்கு நடந்ததும் பெருங்குற்றம் தான். அந்த சமயத்துல நானும் அந்த இடத்துல இருந்தேன். இப்படி ஒரு பெரிய தண்டனையை உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது. அதுக்காக நீ இப்ப இருக்கிற இன்னசென்ட் பீப்புள்ஸ நீ ரிவெஞ்ச் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு அவனை கட்டி ஊர்ல இழுத்துட்டு போறாங்க. எல்லாரும் அவனை கல்லாலையும் முட்டையாலையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஊர் மக்கள் மொத்த பேரும் சேர்ந்து தர்ம அடி கொடுக்கறாங்க. பட் அந்த பொண்ணால அதை தாங்கிக்கவே முடியல. ஒரு சகோதரன் மாதிரி கூட வளர்ந்துருக்கான் இல்லையா, அவனை கூட்டிட்டு போய் சிறையில அடைக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த பொண்ணு ஒரு வனாந்தரத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து டிடெக்டிவ் வந்துட்டு ஏன் கவலைப்படுற, யாரு கொலை பண்ணாங்களோ அவனை கைது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் பட்னியா கிடப்பா, இதை சாப்பிடுன்னு எடுத்து கொடுக்கறாரு. அவ சாப்பிட்டுக்கிட்டே டிடெக்டிவ் சொல்றான், நீ மனசு இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்க கூடாது. இந்த ஊருக்கு நீங்க தான் எடுத்துக்காட்டா இருக்கணும். மருத்துவ தொழில தொடர்ந்து நடத்தணும். உங்க குடும்பம் வந்து அழிஞ்சு போக கூடாதுன்னு அவ சொல்றா. குடும்பமா எங்க இருக்கு அப்படின்றான். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கா, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா அப்படின்னு கேக்குறான். என்ன ரெக்வஸ்ட் சொல்லுன்னு இந்த டீயை ஃபர்ஸ்ட் குடிங்கன்னு ஊத்தி கொடுக்கறா. குடிக்கிறான். அப்போ சொல்றான், அந்த காலத்துல வந்து பொண்ணோட அம்மா தான் ராணியா இருந்திருக்கா, அவ வந்து உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே உயிரோட எப்படி இருப்பா, அவ்வளவுதான் நெருப்புல கொளுத்துல நான் கண்ணால பார்த்தனே 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு இவன் சொல்றான். இல்ல அவ இறந்து போகல, அவ்வளவுதான் வந்து இவன் ஒரு அந்த குகை இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள வச்சு இவன் பாதுகாத்து வச்சிருக்கான். அவளோட முகம் அகோரமா எரிஞ்சதுனால ஒரு தாய் பாசத்துல இறந்து போன மொத்தவங்களோட முகத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவளுக்கு கொடுக்கறது, அவளுக்கு அதை வச்சுக்கிறது, அதை வந்து அவ பாத்துக்கிறது. ஏன்னா அவ அவ்வளவு பேரழகி, நான் எங்க அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு இதுக்கு மேல நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. அவனுக்கு கொடுத்த டீல மயக்க மருந்த கலக்கி இருப்பா. அதை இவன் கண்டுபிடிச்சு அவளை பாக்குறதுக்குள்ள அவன் மயங்கி விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கடமை இருக்கு, கண்டிப்பா எங்க அம்மாவை நான் காப்பாத்தணும். இதுக்கு மேல இந்த கேஸ நீங்க நோண்டிங்கன்னா எங்க ஃபேமிலி இதுக்கு மேல நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நடந்ததை அப்படியே வந்து இவன் நினைவேலைகள்ல ஓடுது. அவன் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சோன்னே இவ போய் கேட்பா இல்லைங்களா. அந்த சமயத்துல இவன் வந்து ஒரு பாதாள அறைக்குள்ள அவங்க அம்மாவை அடைச்சு வச்சு அதுக்கு அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அவளை பாத்துக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பா. இவள்கிட்ட காட்டுவான். அம்மா அகோரமா இருப்பான். அதை பார்த்துட்டு இவ அம்மா நான் அவங்களை இனிமே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுவாங்க. இவன் மேல அவளுக்கு ஒரு கோவம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் கூட வளர்ந்துருக்கான் சகோதர மாதிரி. அதுவும் இல்லாம தன்னோட தாயை பாதுகாத்திருக்கான். தன்னோட தாய் இந்த நிலைமைக்கு ஆனதுனாலதான் இந்த ஊர் மக்களை பழி வாங்குறான்ற ஒரு கன்வின்ஸ்க்கு இவ வந்திருப்பா. இந்த விஷயம் இவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும், வைத்தியரானவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும். இவரும் சேர்ந்துதான் அந்த இடத்துல அவளை மறைச்சு வச்சு வைத்தியம் பார்த்துட்டே வந்துட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருந்த அந்த வைத்தியர் என்ன பண்ணுவாரு, ஒரு வீரன் மாதிரி இந்த டிடெக்டிவ் இருக்கான் இல்லைங்களா, அவனை மத்த காவலாளிகள் எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எப்படியாவது இந்த டிடெக்டிவ் கொலை பண்ணணும்ன்ற எண்ணத்தோட வெளியில வருவான். எதுக்காக வரானா, கண்டிப்பா இந்த உண்மை வெளியில தெரிஞ்சிடக்கூடாது, அரசர் வரையும் போயிடக்கூடாதுன்றதுக்காக பயங்கர ஃபைட் நடக்குங்க. அப்போ மொத்த பேரையும் அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வைத்தியர் தப்பிச்சு போவாரு. ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தார் இல்லைங்களா. பட் பாத்தீங்கன்னா போராளி மாதிரி போராடிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாரு. அடுத்த சீன்ல டிடெக்டிவ்க்கு முழிப்பு வந்துடும். மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருவாரு. கொலைக்கெல்லாம் காரணமானவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அவனும் எஸ்கேப் ஆயிருப்பான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறச்ச அவன் சொல்லுவான், இது மாதிரி ஆயிரு, இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கு, இவங்க தான் சேர்ந்து கூட்டு கலவாணிகளை பழி வாங்கியிருக்காங்கன்னு. உங்க அம்மா இறந்து போயிருப்பா, யாரு கொன்னா அப்படின்ற விஷயம் தெரியாது. இந்த பக்கம் இவ தப்பிச்சு போலான்ட்டு எஸ்கேப் ஆறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிட்டு இருப்பா. பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். தன்னோட தந்தை வந்து நிக்கிறாரு, அத வைத்தியரு. அந்த பொண்ணுன்னு கூட பாக்காம வெட்டி போட்டுறாரு. அதை தடுக்க வந்த அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லைங்களா, அந்த பாதி எரிஞ்சு ஊருக்குள்ள நிறைய கொலைகள் பண்ணிட்டு இருப்பானே அவன் வந்து தடுக்க வருவான். அவனையும் அடிச்சு போட்டுட்டு கொலை பண்ணிட்டுறாரு. அவரோட ஒரே மோட்டிவேஷன் என்னன்னா இந்த விஷயம் ராஜா காதுக்கு போக கூடாது அப்படிங்கறத வைத்தியரோட இன்டென்ஷன். அந்த பொண்ணு எழுந்துக்க முடியாம படுத்திருப்பா. ஆல்ரெடி வயிற்றுல வெட்டியிருக்காரு இல்லைங்களா, அந்த வீட்டுக்கே நெருப்பு வைக்கிறதுக்காக பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு இருப்பாருங்க. பொண்ணுன்னு கூட பாக்காம பத்த வச்சிருவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு பாதி பித்து பிடிச்சிருச்சு. இடத்துக்கு டிடெக்டிவ் வந்து அவளை காப்பாத்துறதுக்கு ஓடி வருவான். அப்ப அவன் சொல்லுவான், இந்த உலகத்துல ஜஸ்டிஸ்னு ஒண்ணும் கிடையாது, உண்மைன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க எல்லாரும் பழி வாங்கினீங்க இல்லையா, இந்த ஊர் மக்கள் மொத்த பேரும் சாகிற வரைக்கும் நான் பழி வாங்கிட்டே இருப்பேன்றத சொல்றான். அதெல்லாம் உங்களால பண்ண முடியாது, பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னோன்னு இவன் சும்மா இல்லாம இந்த ஊர் மக்களை பழி வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டேன், அதுல இருந்து என்னால பின்னாடி போக முடியாது, தடையா இருக்கிறது பொண்ணா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி எல்லாரையும் கொன்னுடுவேன்ற மாதிரி அவர் அப்படியே கொல்ல வருவான். இவன் கத்திய பிடிச்சிட்டே இருப்பான். அவனை கொல்றதுக்கு அவனோட கத்தி கீழ நோக்கி வருங்க. அந்த சமயத்துல பொண்ணு போய் தன்னோட அப்பாவோட கைய கடிச்சிடுறா. பொண்ணுன்னு கூட பாக்காம கழுத்து அப்படியே வெட்டி கொன்னுடுறாங்க பொண்ணு. பொண்ணு அது அதே இடத்துல இறந்து போயிடுறா. டிடெக்டிவால ஜீரணிக்க முடியல, கிட்டக்க போய் அவளை எழுப்பி பாக்குறான். போவோ நடந்த விஷயத்துக்காக இப்போ வந்து பழி வாங்குறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்ன்ற மாதிரி அப்படியே அவனை முறைச்சு பாத்துட்டு இருப்பான். கிட்டக்க அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு டிடெக்டிவ கொல்ல வருவாங்க. அந்த சமயத்துல டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருந்தா இல்லைங்களா, பெரிய கதையை எடுத்து தூக்கி வீசுறான். அது கரெக்டா வந்து அவனோட நெஞ்சில பட்டு அவன் இறந்து போயிடுறான். இன்னும் இறக்குறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறான். அவங்க அம்மா இறந்துட்டாங்களா இல்லையான்றதே அவளுக்கு தெரியலங்க. அம்மா சாவுக்கும் வைத்தியர் தான் காரணமா இருந்திருக்காரு. அந்த வீடு பத்தி எரியுது. இவங்க 3 பேர் வெளியில இருக்காங்க. எல்லாரையும் அடக்க பண்ணிட்டு இடத்துல பெரிய கல்லறையா வச்சுட்டு உயிரை காப்பாற்ற வேண்டிய குடும்பமே எல்லாரையும் கொண்டு இருக்கு. இந்த மொத்த குடும்பமே இறந்து போச்சு. பழி வாங்கறதா நினைச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டாங்க. இதோட இந்த கேஸ் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி போறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் வோக்கல் கேண்டி. நான் உங்கள் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.